ஐடியாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நேற்று தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஹேர் ஆயில் வந்துட்டு டீப்பாக வந்து அப்ளை பண்ணி ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கான டேயில் ஷூட் பண்ணது தான். நான் எப்பயுமே ஹேர் ஆயில் வந்து ஃபுல்லாக வச்சுனா ஹேர் வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி ஹேர் வாஷிங் டே தான். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் அது தலை ஊறட்டும் அப்படின்ட்டு வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தான் ரெகுலராக எக் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அன்னைக்கான டெய்லியும் நான் வந்து எடுத்துகிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் வந்து கவர் பண்ணல, பிகாஸ் ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணேன். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா கிளம்பு நம்ம பக்கத்தில் கொஞ்சம் க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டாங்க. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு வெளியவும் போனது கிடையாது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. இருந்தாலும் சரி ஆட்டோக்குள்ளே தானே உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னு நானும் ரெடியாகி போயிட்டேன். அண்ட் கருவேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கியிருந்தாங்க, பிகாஸ் கருவேப்பிலையில் பிரியாணி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ வெளியே போகும்போதே செம மழை, அன்றைக்கே நான் ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் மழையும் வந்துருச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா அப்படியே நினையாமல் போயிட்டு நினையாமல் வந்துடலாம் தான் பிளான் பண்ணேன். கடைசியாக பார்த்தா ஒரு பக்கம் பாதித்தலாம் வந்து நினைஞ்சிருந்துச்சு. நம்ம ஆயில் வச்சதுக்கு அதுக்கும் இன்னொரு மாதிரி தலைவலி எடுத்துட்டு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும்ல அப்படி இருந்தது. அண்ட் மத்தியானத்துக்கு வந்துட்டு தயிர் சோறை நினைக்கலாம், அடிக்கிற மலைக்கு தயிர் சோறா அப்படின்ட்டு, பட் உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தா எனக்கு தயிர் இருந்தால் தான் உள்ளே இறங்கும், இறங்குன்றதோட அதான் ரொம்ப பிடிக்கும். அடம் பண்ணி தான் நானே அதை வாங்கி சாப்பிட்டேன். எவ்வளோ டிஷ் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டாலும் இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கு வேறு எதுவுமே வந்துட்டு ஈடே ஆகாது, என்ன பொறுத்தவரைலும் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கேல்ப்லாம் பிப் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மலையில் நினைஞ்சிட்டு வந்தோன்னா உடனே வந்து காய வச்சிடணும், இல்லைன்னா வந்து டேண்ட்ரஃப் அதிகமாகிடும். ஸோ நான் ஹேர் ஆயிலும் வச்சுருந்தனால ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் சரி ஓகே வெறும்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு குட்டியாக வந்துட்டு ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு எக் இருக்கு இல்லையா அதோட ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கேஸ்டர் ஆயில் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன் ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங் வீடியோஸ்லேயும் சரி இப்பயும் சரி நான் மோஸ்ட்டாக வந்துட்டு வாட்டரி டைப்பில் இருக்க ஹேர் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஒரு மாதிரி திக் பேஸ்ட்டாக எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் நான் போனதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாட்டரி டைப்பாக இருக்குன்னா நமக்கு அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும், ஹேர் வாஷ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சு நல்லா வந்து ஊறிடுச்சு, நம்ம இப்போ பிரிச்சுட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். ரெய்னி சீசனாக இருக்கனால இந்த மாதிரி எக் மாஸ்க் வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங் வீடியோஸ்லேயும் வந்துட்டு எக் மாஸ்க் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல், கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் எக், இது மூணும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி நான் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணல, பிகாஸ் இன்னும் ஒரு மாதிரி குளிர்ச்சி ஆகிட்டு ரொம்ப சளி பிடிச்சிக்கும், அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஊற விட்டுட்டேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் கப்பியோட ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஊற விட்டுருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பக்கத்தில் சாங் போட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். கமெண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் எந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னே கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, பியூராக இருக்கும்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கப்பியும் அது வந்து நான் பிஆரில் எனக்கு அமிச்சிருந்தாங்க, ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் அது வாங்கி யூஸ் பண்ணேன். அதர்வைஸ் வந்துட்டு ஸோ செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ எக்கில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாகவே இருந்துகிட்ருக்கோம் இல்லையா, அப்படி இருக்குன்னா நீங்கள் எக் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஹேருக்கு ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும், அண்ட் சிக்கே ஆகாது. ஒரு மாதிரி நம்ம தலை குளிச்சுட்டு வந்துட்டு சீப் வச்சு செய்யும்போது ஒரு சிக்கு வரும் பாருங்களேன், அந்த மாதிரி வந்து இருக்காது எக் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம். இது எப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. Half three when I called you up, said I need you now, cause I'm losing patience. By four you were knocking on my door. நான் லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே வந்து கண்டினியூஸாக ஆயில் பாத்தே எடுத்துகிட்டு இருந்தேன், ஹேர் மாஸ்க் அவ்வளோவா வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஹேர் மாஸ்க் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாமாஎர்த்தோட ஹென்னா ஷாம்பு அண்ட் ஹென்னா கண்டிஷனர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ்க்கு வந்துட்டு கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் உங்களுடைய கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது நேச்சுரல் டை மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டாகவும் இருக்கும், கண்டிஷனிங்காகவும் இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் ஹென்னா ஷாம்பு அண்ட் ஹென்னா கண்டிஷனர், பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டாக்ஸின், அது மட்டும் இல்லாமல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இதில் கிடையாது.
கிடையாது. ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேமேஜும் பண்ணாது. என்ன ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டலான ஒரு கிளென்சர் உங்களுடைய ஸ்கேல்புக்கும் சரி உங்களுடைய ஹேருக்கும் சரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீமேச்சூர் கிரே ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கூட நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் காஃபி ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேர் டெக்ஸ்சரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், சூட்டபிள் ஃபார் ஆல் ஹேர் டைப். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா தே வில் லிங்க் யுவர் ஆர்டர் ஆன் த வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2025 வந்துட்டு 1 million ட்ரீஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் வந்துட்டு மாமாயத் வந்துட்டு பிளாஸ்டிக் பாசிட்டிவ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுற மாமாயத் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளும் ஆகிரும். அண்ட் குட்னஸ் இன்சைட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மாமாயத் லான்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாமாயத் வெப்சைட் அண்ட் ஆப்பில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஈவன் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள்லையும் கூட அவைலபிளாக இருக்குது. இல்லை தெரியல, இந்த கூப்பான் கோட் HUN2022 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மாமாயத் அஃபிஷியல் ஆப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பான் கோட் வந்து யூஸ் ஆகும். கம்ப்ளீட்டாக ஹேர் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு ரொம்பலாம் பண்ண மாட்டேன், சும்மா இந்த சைடு ஒரு ரெண்டு தட்டு, அந்த சைடு ஒரு ரெண்டு தட்டு, அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ சம்மர் சீசனும் இல்லை, அப்படியே முடிவிட்டால் காயறதுக்கு. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஈவினிங் கிட்ட தான் வந்துட்டு ஹேர் வாஷே பண்ணேன். அப்படியே நான் விட்டேன்னா கண்டிப்பாக கோல்டு பிடிச்சிக்கும். ஸோ நான் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரையர் மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண வேணாம், பட் அப்படியே யூஸ் பண்ணுறதாக இருந்தாலுமே அந்த ஸ்கேல்புக்கும் அந்த ட்ரையருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட வச்சிங்கன்னா அந்த ஹீட் வந்து ஸ்கேல்பில் படும், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லாவே வந்துட்டு வீக் பண்ணி விட்டுரும். Half three when I called you up, said I need you now cause I'm losing patience. Before you were knocking on my door, I said love is a two-way road, you don't care no more, am I going crazy? Needed you just to help forget it all. And it was easy, you put the records on to replay. Danced till we couldn't see straight, till the morning came along. Don't need the weekend, we don't wait until the evening, we don't need to... ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எக் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு லுக் வந்து கொடுத்துருக்கும். ஹேர் டெக்ஸ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஸ்கேல்ப்லலாம் நல்லா காஞ்சிருச்சு. எண்ட் ஆஃப் தி ஹேர் இருக்கும் இல்லையா, அங்கே மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படியே வெட்டாகவே இருந்துட்டு இருந்தது. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நான் அகெயின் ட்ரையர் யூஸ் பண்ணி நான் அதையும் காய வச்சுட்டேன். எனக்கு அன்னைக்கான டே வந்து ரொம்ப லாங்காக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற அந்த வீடியோவும் வந்துட்டு நான் தனியாக ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் உட்காந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவுக்காக ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது சைட்டில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பெரிய டேவாக எனக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு பொடி இட்லி இருக்குல்லையா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்டே அன்னைக்கான டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் வந்து பார்க்குறேங்க. பை பை.